வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹரியானா மாநிலத்தில் மொத்தம் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவு. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். ஹரியானா மாநிலம் ஜஜாரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் ஒலிம்பிக் வீராங்கனை மனு பாக்கர். இந்த தேர்தலில் இளம் தலைமுறையினர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஹரியானா மாநிலத்தின் கர்னல் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார். மக்களுடன் வரிசையில் காத்திருந்து வாக்கை பதிவு செய்தார். தேர்தலில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, எதிர்க்கட்சித் தலைவர் பூபேந்தர் சிங் ஹூடா உள்ளிட்ட 1031 வேட்பாளர்கள் களம். 2 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் 20,629 வாக்குச்சாவடிகள் அமைப்பு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அடிப்படை வசதிகள் ஏற்பாடு. அதானி குழுமம் தொடர்பான பங்குச்சந்தை முறைகேடு விவகாரத்தில் அக்டோபர் 24 நேரில் ஆஜராக வேண்டும். செபித்தலைவர் மாதவிக்கு நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு உத்தரவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் காலை 6 மணி நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக அதிகரிப்பு. நேற்று மாலை 8,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது உயர்ந்துள்ளது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் நடனமாடியபடி சென்ற ஆந்திர மாநில பக்தர்கள். 14 கிலோமீட்டர் கிரிவலப்பாதையில் கோலாட்டம், கும்மியாட்டத்துடன் உற்சாக பயணம். புதுக்கோட்டை, திருப்பத்தூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. திருச்சி, திருவண்ணாமலை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதிகளில் கொட்டை தீர்த்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய மழை. முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். ஈரோடு, சேலம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, நீலகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், கோவை, சேலம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மும்பையில் 3ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. பல்வேறு நிகழ்ச்சியில் 56,100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். ஆன்மீகம் மூலம் சமூகம் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதி. கடினமான காலகட்டத்தில் சவால்களை எதிர்கொள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியது கடமையாகும் எனவும் பேச்சு.
அதிமுக 53rd ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அவரவர் பகுதிகளில் சிறப்பு பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குழந்தைகளுக்கு போடப்படும் டிபிடி தடுப்பூசி தட்டுப்பாட்டில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஏழை எளிய மக்களின் உயிரோடு விளையாடுவதையே திமுக அரசு தொழிலாக கொண்டுள்ளதாகவும் சாடு. தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவமனைகளிலும் 13 வகையான தடுப்பூசிகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கின்றது. எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். 2017 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் அவருடைய கட்சி தலைவர் ஆட்சி நடந்தப்போ தான் இந்த இறப்புகள் நடந்தது. இது அவருக்கெல்லாம் நீங்கள் கேட்கலாம். 2012 17 டெங்கு இறப்பு எவ்வளோன்னு நீங்கள் அவருக்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராகுல் காந்தி இருக்கும் வரை இஸ்லாமியர்களை பாஜகவால் அச்சுறுத்த முடியாது. வக்பு வாரிய சட்டத்தை ஒருபோதும் பாஜக அரசால் நிறைவேற்ற முடியாது எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. திருமாவளவனின் நாகரிக தலைவர் என்ற அடையாளம் உடைந்துவிட்டது. விசிக மாநாடு மேடையில் தன்னை பற்றி பேசியதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் காட்டு. ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும்? ஏற்கனவே நான் வந்து அவர் சிலைக்கு மாலையிடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அவர் ஒரு நாகரிகமான தலைவர். தான் கூறிய கருத்தால் தமிழிசை மனம் காயப்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என திருமாவளவன் பேட்டி. தன்னை குறித்து தமிழிசை பேசிய கருத்து காயப்படுத்தாதா எனவும் கேள்வி. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை என்று சொன்னேன். இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வார்த்தை கூட அவருக்கு வலிக்கிறது என்று சொன்னால், என்னை அவர் விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்கிற கேள்வியும் எழுகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக உள்ளதா குறைந்துள்ளதா என்பதை ஆளுநர் பேச வேண்டும். தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் மீது தாக்குதல் அதிகரித்துள்ளதாக ஆளுநர் ஆரஞ்சபி வைத்த குற்றச்சாட்டுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில். தொழில்நுட்ப பராமரிப்பு பணி காரணமாக திங்கட்கிழமை வரை பாஸ்போர்ட் இணையதளம் இயங்காது. நேர ஒதுக்கீடு மற்றும் சந்தேகங்கள் தொடர்பாக பராமரிப்பு பணிக்கு பிறகு பொதுமக்கள் அணுகலாம் என்று அறிவிப்பு. விரிவுரையாளர்கள் நியமனம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார். தஞ்சாவூரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியன் பேட்டி. சமீபத்தில் பொறுப்பேற்றதற்கு பிறகு துறை அதிகாரிகள் கலந்து பேசும்போது கூடிய வரையில் முதலமைச்சர் விரிவுரையாளர்கள் நியமனம் செய்வதற்கான ஆணைகள் எல்லாம் பிறப்பிக்க இருக்கிறார்கள். அது விரைவில் நடக்கும். அதற்கான குறைகளையும் போக்கப்படும். சென்னையில் 24 காவல் ஆய்வாளர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம். காவல் ஆணையர் அருண் உத்தரவு. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவு. மது போதையில் ஓட்டுநர்களிடம் பணம் கேட்டு தகராறு ஈடுபட்ட வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை.
நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி. விசாரணை இன்னும் நிறைவடையாததால் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தெரிவித்ததை அடுத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம். திருவான்மையூரிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிசை நோக்கி வரும் வாகனங்களுக்கு தடை விதித்து போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு வருகிற 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 9ஆம் தேதி 225 பேருந்துகளும் 10ஆம் தேதி 880 பேருந்துகளும் கூடுதலாக இயக்க திட்டம். திருப்பதி ஏழுமலையானுக்கு ஆந்திர அரசு சார்பில் பட்டு வஸ்திரத்தை சமர்ப்பித்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தீர்த்த பிரசாதங்களை விளங்கி வேத ஆசைகளை விளங்கிய வேத பண்டிதர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவ முதல் நாளில் பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்திருளிய மலையப்ப சாமி. மாட வீதிகளில் வலம் வந்த சுவாமி அம்பாளை மனமுருகி வழிபட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நவராத்திரி 2ஆம் நாள் திருவிழா கூழாகல். ஊஞ்சலாடும் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து மீனாட்சி அம்மனை தரிசித்த பக்தர்கள். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களில் நவராத்திரி 2ஆம் நாள் நிகழ்ச்சி கூழாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். நவராத்திரி விழாவில் மௌத்தார்கன் வாசித்த ஸ்ரீரங்கம் கோயில் யானை ஆண்டாள் மற்றும் லட்சுமி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வியப்புடன் கண்டுகளித்து. ஆண்டு புதுச்சேரி அரசின் சிறந்த படமாக குரங்கு பிடல் தேர்வு. இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. படத்தும் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு இந்த விருது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கும் எங்களை மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதனால் இந்த விருது புதுச்சேரி அரசாங்கத்திலிருந்து வாங்கினது வந்து ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் சந்திப்பு. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தியா வருகை. பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு மற்றும் பரஸ்பர நலன்கள் தொடர்பான சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை. எரமேலி சாஸ்தா கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் சந்தனம் பொட்டு வைக்க 10 ரூபாய் கட்டணம் வசூல். தேவசம் போர்டு முடிவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம். மைசூர் தசரா விழாவில் பங்கேற்க வந்த யானை கட்டுப்பாட்டை இழந்து தரைக்கட்டு ஓடியதால் பரபரப்பு. இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வி. 58 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி.
மகளிர் டி20 உலகக்கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. மேற்கிந்திய தீவுகள் அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம். நடிகர் விஜய் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பது தனது ஆசை எனவும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பேட்டி. நடிகர் ஜெயம் ரவியின் 34வது திரைப்படம் குறித்த முக்கிய அறிவிப்பு இன்று காலை 10:50 மணிக்கு வெளியாகிறது. புதிய போஸ்டரை வெளியிட்ட படக்குழு அறிவிப்பு.